அழிக்கப்பட இருக்கிறாய் என்று உன்னை பற்றி நான் எண்ணுகின்றேன் என்று கூறினார். ஆகவே பிரவுன் அந்நாட்டை விட்டு மூசாவையும் பனு இஸ்ராயல்களையும் விரட்டிவிட நாடினான். ஆனால் நாம் அவனையும் அவனுடன் இருந்தவர்கள் அனைவரையும் மூழ்கடித்தோம். இன்னும் நாம் பனு இஸ்ராயல்களுக்கு சொன்னோம், இதன் பிறகு நீங்கள் அந்த நாட்டில் குடியிருங்கள். மறுமையின் வாக்குறுதி வந்தால் நாம் உங்களையும் பிரவுனின் கூட்டத்தையும் விசாரணைக்காக நம்மிடம் ஒன்று சேர்ப்போம். இன்னும் முற்றிலும் சத்தியத்தை கொண்டே நாம் இதனை குர்ஆனை இறக்கி வைத்தோம். முற்றிலும் சத்தியத்தை கொண்டே இது இறங்கியது. மேலும் நபியே, நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிப்பவராகவுமே அன்றி அனுப்பவில்லை. இன்னும் மக்களுக்கு நீர் சிறிது சிறிதாக ஓரி காண்பிப்பதற்காகவே இந்த குர்ஆனை நாம் பகுதி பகுதியாக பிரித்தோம். இன்னும் நாம் அதனை படிப்படியாக இறக்கி வைத்தோம். நபியே, அதனை நீங்கள் நம்புங்கள் அல்லது நம்பாதிருங்கள். அதனால் நமக்கு கூடுதல் குறைவு எதுவும் இல்லை. ஆனால் இதற்கு முன்னர் எவர் வேத ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களிடம் அது குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஜூது செய்தவர்களாக முகங்களின் மீது பணிந்து விழுவார்கள் என்று நபியே நீர் கூறும். அன்றியும் எங்கள் ரப்பு மிக பரிசுத்தமானவன், எங்களுடைய ரப்பின் வாக்குறுதி நிறைவேறிவிட்டது என்றும் அவர்கள் கூறுவார்கள். இன்னும் அவர்கள் அழுதவர்களாக முகம் குப்புற விழுவார்கள். இன்னும் அவர்களுடைய உள்ளச்சத்தையும் அது அதிகப்படுத்தும். நீங்கள் அவனை அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள். எப்பெயரை கொண்டு அவனை நீங்கள் அழைத்தாலும் அவனுக்கு பல அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்று நபியே கூறுவீராக. இன்னும் உம்முடைய தொழுகையில் அதிக சப்தமிட்டு ஓதாதீர், மிக மெதுவாகவும் ஓதாதீர். மேலும் இவ்விரண்டிற்கும் இடையில் ஒரு மத்தியமான வழியை கடைபிடிப்பீராக. அன்றியும் தனக்கு சந்ததியை எடுத்துக் கொள்ளாதவனும் தன் ஆட்சியில் தனக்கு கூட்டாளி எவரும் இல்லாதவனும் எந்தவித பலகீனத்தை கொண்டும் எந்த உதவியாளனும் தேவையில்லாமலும் இருக்கிறானே, அந்த நாயனுக்கே புகழ் அனைத்தும் என்று நபியே நீர் கூறுவீராக. இன்னும் அவனை எப்பொழுதும் பெருமைப்படுத்த வேண்டிய முறையில் பெருமைப்படுத்துவீராக.